ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் நேர்காணல் தேர்வுக்கான வினாக்கள் மற்றும் விடைகளை பார்க்க போகிறோம், மற்றும் அது சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தற்போது தமிழகத்தின் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் யாருன்னா சாத்தூர் ராமச்சந்திரன். இப்போ போன வாரம் தான் மாற்றினாங்க. இது கண்டிப்பாக கேட்டாலும் கேட்கலாம், இதை தெரிஞ்சுக்கங்க. கிராம உதவியாளரின் பணிகள் யாவை? கிராம கணக்குகள் பராமரிக்கிறது, நிலவரி பஞ்சாயத்து வரி வசூல் செய்கிறது, ஜாதி சான்றிதழ் வாங்கிறதுக்கு பரிந்துரை செய்கிறது, பிறப்பு இறப்பு திருமணம் மற்றும் விபத்தை பற்றி தெரியப்படுகிறது. அது வந்து இவர் தான் தெரியப்படுத்துவார். கொலை கொள்ளை போன்ற விவரங்களை சேகரிக்கிறது, இருப்பு பாதை, அரசு மரம், அதாவது அரசுக்கு சொந்தமான மரங்கள், அப்புறம் மருத்துவமனை பராமரிக்கிறது, இது இவருடைய வேலை. அடுத்தது பசலி. கிராம கணக்கு பராமரிக்கும் முறை தான் பசலைங்கிறது. பசலை ஆண்டு எந்த ஆண்டு எப்போருந்து எப்போ வரைக்கும் இந்த பராமரிப்பு பதிவு செய்கிறாங்கன்னா ஜூலையிலிருந்து அடுத்த ஆண்டு ஜூன் வரை கணக்கிடுறது தான் பசலை ஆண்டு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வில்லங்கச் சான்று. வில்லங்கச் சான்றுனா நிலத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவும் ஆவணம். ஒரு நிலத்தை பற்றி எல்லா டேட்டாவும் இருக்கும், அதுதான் வில்லங்கச் சான்று. அடுத்தது கிரயம். கிரய பத்திரம், நிலத்தை ஒருவருக்கு விற்பனை செய்வதற்கு உண்டான ஆவணம் தான் கிரய பத்தனம். அடுத்தது பட்டா. பட்டாங்கிறது நிலம் வந்து யாருடைய பெயரில் உள்ளது அப்படிங்கிறத விவரம்தான், விவரம் அடங்கியது தான் பட்டா. நிலம், காலிமனைகள் இவையெல்லாம் வந்து யாருடைய பெயரில் உள்ளது அப்படிங்கிறத காட்டுறது தான் பட்டா. அடுத்தது சிட்டா, நிலத்தின் உரிமையாளரின் பயன்பாட்டில் உள்ளது. சிட்டாங்கிறது நிலத்தின் உரிமையாளரோட பயன்பாட்டில் உள்ளது தான் இந்த சிட்டா. அடுத்தது அடங்கல், குறிப்பிட்ட நிலத்தின் பரப்பு சர்வே. ஒரு நிலத்தோட பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறவருடைய சர்வே தான் வந்து சிட்டா அடங்கல். அடுத்தது குத்தகை, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றொரு நபரிடமிருந்து அளிப்பது தான் குத்தகை. குத்தகைனா ஒரு நிலத்தை வந்து குத்தகை விட்டுட்டு அவர்கிட்டருந்து வாங்க வசூல் பண்ணுறது தான் குத்தகை. அடுத்தது நன்சை. நன்சை நிலம்னா பாசனை வசதி கொண்ட நிலம், உப்போகமும் விளையக்கூடிய நிலம். புன்சை நிலம்னா பாசன வசதி குறைந்த அல்லது மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்கிறது தான் புன்சை நிலம். அடுத்தது முதியோர் உதவித்தொகை வழங்கும் துறை எதுன்னு பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை. வருவாய்த்துறை தான் முதியோர் உதவித்தொகையை வழங்குது. கிராம உதவியாளர் பணி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1995 ஆண்டு தான் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சர்வே கற்களை பராமரிப்பது மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகள் செய்பவர் யார்? கிராம நிர்வாக அலுவலர் தான் இது போன்ற பணியை செய்கிறாரு. எத்தனை வகை நஞ்சை நிலங்கள் உள்ளன்னா 3 வகை நஞ்சை நிலங்கள் உள்ளது. இது கேட்பாங்க, நஞ்சை நிலங்கள்ல எத்தனை வகை உள்ளதுன்னா 3 வகை நிலங்கள் உள்ளது. முதியோர் ஓய்வூதியத்திற்கான ஆணைகள் பிறப்பிக்கும் அதிகாரி யார்? தனி வட்டாட்சியர். முதியோர் ஓய்வூதியத்திற்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா அதுக்கு வந்து ஆணையை வந்து யார் பிறப்பிப்பாங்கன்னா தனி வட்டாட்சியர். உட்பிரிவு பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குபவர் யார்? வட்டாட்சியர். உட்பிரிவு பட்டா மாறுதலுக்கு யார் உத்தரவு வழங்குவார்னா வட்டாட்சியர். எந்த மாநிலத்தில் மறுநிதி நாள் திட்டம் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது? தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் மறுநிதி நாள் திட்டம் முதல் முதலில் கொண்டு வந்தாங்க. அடுத்து பொது தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது 18. பொது தேர்தலில் வாக்களிக்கணும்னா அது 18 வயது நிரம்பியிருக்கணும். தமிழ்நாட்டில் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் இது? மயிலாடுதுறை. ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்? 247 ஏக்கர். தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2005 ஆண்டு தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. கிராம உதவியாளரின் ஓய்வு பெறும் வயது என்ன? 60. கிராம உதவியாளருக்கு ஓய்வு பெறும் வயது 60. ஒருவர் வீடு கட்ட
குழி தோண்டும்போது அங்கே புதையல் ஒன்று கிடைத்தால் அது யாருக்கு சொந்தம்? அது வந்து அரசுக்கு தான் சொந்தம். அக்டோபர் மாதத்தில் எந்த நாள் கிராம சபை கூட்டம் நடைபெறும்? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் கிராம சபை கூட்டம் நடைபெறும். 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற்றது? கத்தாரில் நடந்துச்சு. மாண்டஸ் புயல் எந்த கடலிலிருந்து உருவானது? வங்காள விரிகுடா. நம்ம ஸ்கூல் திட்டம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா முதலமைச்சர் MK Stalinனால் தொடங்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டின் நிர்வாக பிரிவு பார்ப்போம். மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா 38, வருவாய் கோட்டங்கள் பார்த்திங்கன்னா 90, வருவாய் கிராமங்கள் பார்த்திங்கன்னா 15,871, தாலுக்கா 309, நகராட்சி 148, மாநகராட்சி 21, கிராமங்கள் 17,662 கிராமங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஊராட்சி ஒன்றியம்னா 385 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இது மாநகராட்சி பார்த்திங்கன்னா 21, இதில் கடைசியாக உருவாக்கின மாநகராட்சி. அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்கு மாநகராட்சி இருந்துச்சுன்னா அது எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிராம ஊராட்சி 12,524, பேரூராட்சி 488, பேரூராட்சிகள் இருக்குது.